தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது உங்கள் அபிமான ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சி ஹலோ உங்களுடைய ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் அப்படிங்கிற தலைப்புல பல தகவல்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் பல சிறப்பு விருந்தினர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் பாரத நாட்டின் மகுடம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து பேச போறோம் இதுல வந்து கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா பல அரிய தகவல்களை வரலாற்று குறிப்புகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு ஸ்டுடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வரலாற்று மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் மற்றும் சமூக சேவர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கும் மேலாக தமிழ்நாடு தொல்லியல் துறையில் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மற்றும் வந்து சைட் மியூசியம் கியூரேட்டராகவும் எபிக்ராஃபி ஸ்பெஷலிஸ்டாகவும் பணியாற்றியவர் இன்றைய தேதியிலையும் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் சிஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை அதை வந்து துவங்கி நம் நண்பர்களோட வரலாற்று ஆய்வாளர்களோட துவங்கி பல முக்கியமான வரலாற்று ஆய்வுகளை வந்து நடத்திக்கிட்டு வராரு நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்டூடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்ரீ அப்படின்னா என்ன சார் அது என்ன ஆர்கனைசேஷன் அது அது மூலமாக என்னென்ன பணிகள்லாம் வந்து செய்யப்படுது அதாவது சவுத் இண்டியன் சோஷியல் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம் அதனுடைய சுருக்கம் தான் ஹிஸ்ரி எஸ்ஐஎஸ்ஹெச்ஆர்ஐ அது ஒரு வெப்சைட்டும் வச்சிருக்கிறோம் ஓகே இது தொடங்கிய காரணம் சமூக வரலாற்று ஆய்வு என்பது பெருமளவுக்கு இந்தியாவில் நடைபெறவில்லை சமூக வரலாற்று ஆய்வு அப்படின்னா என்ன சார் இப்போ தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுடைய வரலாறு வரலாறு இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாமா ஆமாம் அதாவது இந்த பகுதியில் என்று சொல்லும் பொழுது இப்போ தமிழ்நாடு தமிழ்மொழி வழங்குகிற பகுதி ஆனால் தமிழ்மொழி இங்கேயே தோன்றுச்சா என்பதெல்லாம் கேள்விக்குறி தான் சிந்து சமொழியிலேயே தமிழ் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே ஒரு வட்டாரம் சார்ந்த ஆய்வு அல்ல இது தென்னிந்தியா என்று போட்டிருப்பது காரணம் வட இந்தியா தென்னிந்தியாவுக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டு இந்திய மலைக்கு தெற்கே திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்வதனால அந்த தென்னிந்தியா என்ற பெயரை வச்சுக்கிட்டோம் அதனால் இந்தியாவிலிருந்து பிரிவுதல்ல நோக்கம் தென்னிந்தியாவுக்கு ஒரு சிறப்பு தன்மைகள் உண்டு காரணம் மொழி திராவிட மொழி குடும்பங்களால் இணைக்கப்பட்ட அதனால் தென்னிந்திய சமூகம்னு பிரித்து சொல்கிறமே தவிர இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் தென்னிந்தியா அந்த வட்டார அடிப்படையில் தமிழ்நாட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை உண்மையான நோக்கம் தென்னிந்தியா முழுமையாக தென்னிந்தியா என்று சொல்லும்போது இந்தியாவும் அதோடு தொடர்புடைய தன்மைகளை நம்ம தொடர்புபடுத்தி சமூக வரலாற்றில் எந்த அளவுக்கு ஒரு பல்வேறு இன்றைக்கு ஜாதிகளால் பிரிந்திருக்கக்கூடியவர்களிடையே எல்லாம் அந்த ஜாதி அமைப்பு என்பது ஒரு தனித்தன்மையோடு நீடிப்பது அல்ல சொல்லப்போனால் எந்த ஜாதியுமே இன அடிப்படையில் தனித்தன்மையுடைய அல்ல இந்திய நாடு முழுமையும் பல்வேறு சாதிகளுடைய ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் கலப்பு இருந்திருக்கிறது அந்தந்த வட்டாரம் சார்ந்த மொழி சார்ந்து அப்படியே தேங்கி போனதுனால ஒரு காலகட்டத்தில் அது ஒரு ஜாதி என்பது வட்டாரம் சார்ந்தாக ஒரு தோற்றம் அளிக்கிறதே தவிர இந்திய நாட்டினுடைய ஜாதி அமைப்பிலெலாம் மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு நிச்சயமாக இப்போ நம்மளுடைய பாரத தேசம் அப்படிங்கிறது வந்து இன்னிக்கு இல்லை நேத்துக்கு இல்லை பல்லாயிரம் வருடங்களாக பல லட்சம் வருடங்களாக வந்து ஒரே பாரதமாகவும் உன்னத பாரதமாகவும் இருந்திருக்கு அதில் வந்து சந்தேகமே இல்லை அதில் மிக முக்கியமான அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று வந்து ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக கம்பீரமாக நிற்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோவில் இன்றைக்கும் வந்து உலகத்திலிருந்து பல நபர்கள் வந்து இதை பார்த்து வியந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது வெட்டுவான் கோவில்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோவில் வெட்டுவான் கோவில் வந்து ஒரு மேலேருந்து கீழே வந்து செதுக்கப்பட்ட ஒரு கோவில்னு சொல்கிறாங்க சார் உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை பார்க்க முடியாது எப்படி நம்மளுடைய இந்தியர்களுக்கு வந்து இவ்வளோ நுணுக்கங்கள் வந்து அதில் இருந்தது சார் இப்போ இந்த வெட்டுவான் கோயில்ங்கிறது கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கழுகுமலை அந்த வெட்டுவான் கோயில் என்பது மோனம் தொலைக்காட்சியில வந்து என்ன பார்க்க முடியும் சார் நிறைய கல்வெட்டுகளோ அதுல ராஜராஜனுடைய ராஜராஜனி கோயில்கள் சோ அங்க ராஜராஜ அப்படின்னு எழுதிருக்க இல்லையா வட்டெழுத்துல வந்து எழுதப்பட்ட கிரந்தம் கிரந்த எழுத்துல கிரந்த எழுத்துவா கோவில் சார் ஆ இதெல்லாம் அகழ்வாய்வு தளங்கள் இது அகழ்வாய்வு தளங்கள் தலங்கள் சொல்லுங்க சார் இப்போ வந்து இதெல்லாம் அகழ்வாயுவில் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள் பானைகள் இப்போ அந்த வெட்டுவான் கோயிலை பற்றி சொல்கிறேன் அதாவது வெட்டுவான் கோயில் கழுகுமலை என்ற இடத்துல இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒற்றை ஒரு ஒரே பாறையை குடைந்து ஒரு கோயிலாகவே மாற்றுவது அது மோனோலித் என்று பெயர் பொதுவாகவே இந்த கற்கோயில்கள் என்று கட்டப்படக்கூடிய கோயில்கள் வேறு அது கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள் அது அல்லாமல் பாறையை குடைந்து செய்வதில் மூன்று விதமான சிற்ப வேலைகள் உண்டு ஒன்று ராக்கெட் என்று சொல்வார்கள் இருக்கக்கூடிய பாறையே ஒரு குகை மாதிரி குடைந்து உருவாக்கக்கூடிய ஒரு ராக்கெட் கேவ் அது அந்த மாதிரியும் கோயில்கள் உண்டு இன்னொன்று ஒரு பாறையிலிருந்து ஒரு உதாரணமாக மோனலித் என்பது ஒரு பாறையை முழுமையாக கோயிலாக மாற்றி அதனுடைய வாசல் உட்பட அனைத்தும் அதுக்குள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் என்று சொன்னால் சிவலிங்கம் அந்த பாறையிலேயே செய்யணும் அது மாதிரி முழுமையாக செய்வது மோனோலித் அப்புறம் பேஸ் ரிலீஃப் பேஸ் ரிலீஃப் என்பது ஒரு பாறையினுடைய வெளித்தோற்றத்தில் மட்டும் ஒரு பெரிய சிற்ப தொகுதியை உருவாக்குவது இப்போ அர்ஜுனனுடைய தவம் அல்லது பகீரதன் தவம் என்று மாமல்லபுரத்தில் சொல்கிறாங்களே அது பேஸ் ரிலீஃப் இப்படி மூன்று விதமான இது ஒரே பாறைக்க ஓவிய பாறை சிற்ப வகையிலேயே கட்டட வகையிலேயே இந்த மூன்றும் உண்டு செதுக்கி உருவாக்குவது பாஸ் ரிலீஃப் கேவ் டெம்பிள் அண்டு மோனோலித் நான்காவது தான் கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள் இப்போ மா மாமல்லபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடற்கரை கோயில்லாம் கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள் கல்லால் கட்டப்பட்ட கோயில் இப்படி நான்கு விதமாக கற்கோயில்கள் அமைக்கிற ம மரபு உண்டு வெட்டுவான் கோயிலில் வந்து விசேடம் என்று சொல்லக்கூடிய பாண்டியருடைய குடை வரையது அதில் சில தட்சிணாமூர்த்தியினுடைய உருவம்லாம் மிக அபூர்வமான அற்புதமான உருவம் அந்த மே மத்தளம் வாசிக்கிற மாதிரி உருவங்கள் உண்டு அந்த மாதிரிலாம் வை அதையெல்லாம் ஒரு சிற்பக்கலை கட்டடக்கலை நுணுக்கங்களை வைத்து தான் அதை ஒரு யூனிக் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பல இப்போ தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டால் தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானம் இரநூறு அடிக்கு மேலே உள்ள விமானம் அப்போ அந்த விமானத்தினுடைய அமைப்பு அதெல்லாம் அந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய என்ஜினியரிங் மார்வல் அது அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்திய நாடு தழுவிய அந்த கட்டடக்கலையில் மிக ஒரு அதனால தான் ஏஎஸ்ஐ மானுமட்டை வேர்ல்டு ஹெரிட்டேஜில் இது வருது மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த இந்திய தன்மையை காட்டக்கூடிய ஒரு கட்டட அமைப்பு அது நிச்சயமாக நிச்சயமாக சார் இன்ஃபேக்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வெட்டுவான் கோவில் தான் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலும் வந்து கிட்டத்தட்ட அதே ஒரு இதில் சார் அதுக்கு வந்து முன்னோடியாக இருந்தது வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல முடியும் இப்போ கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வரலாற்று சம்பந்தப்பட்ட பல முக்கியமான குறிப்புகளை கொடுக்கக்கூடியது வந்து கல்வெட்டுகள் தான் கோவில்களுக்கும் முன்னதாகவே வந்து கல்வெட்டுகள் வந்து பல இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த வரலாறை வந்து எந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போய் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் சார் இந்த கல்வெட்டுகளினுடைய துவக்கம் வந்து எப்போது அது வந்து எப்போ வந்து அதனுடைய அந்த ஒரு கல்வெட்டை வந்து செதுக்கிறது வந்து ஜாஸ்தியாச்சு எப்போலேருந்து அதனுடைய வரலாறு அதனுடைய ஆய்வு தொடங்கிச்சு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம் முதல்ல ஒரு கல்வெட்டு ஆய்வை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா அதில் சில சுவையான செய்திகள் உண்டு இப்போ ஒரு பொதுவாகவே நம்முடைய புரிதல் என்னன்னா மொழி என்று சொன்ன உடனே இப்போ தமிழ் எழுத்து அது தமிழுக்கே உரிய எழுத்து என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நிலையில் தமிழை எழுத பயன்படுத்துவதனால் அது தமிழுக்கே உரிய எழுத்து தான் ஆனால் அதனுடைய தோற்றம் மூலம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி கட்டங்களை பார்த்தோம் என்றால் அதுவும் இந்திய நாட்டுக்கே பொதுவான ஒரு எழுத்து முறை தான் அதுக்கு பிராமி என்று பெயர் பிராமி என்ற பெயரை பயன்படுத்த விரும்பாதவர்கள் தமிழ் என்று பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா தமிழ் அது தமிழ் பிராமியினுடைய தனித்தன்மைகளால் தமிழ்கிறாங்க ஆனாலும் ஒரு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாடு தழுவிய ஒரு ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து அல்பெட்டிக்கல் என்று சொல்ற மூலமாக ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து அதில் இது அப்ஜத் என்று சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் கிடா என்று சொல்வார்கள் இப்போ உதாரணமாக ஆங்கிலத்தில் கே ஏ என்று ரெண்டு எழுத்துக்கள் எழுதினா தான் கா என்ற ஒலி வரும் அது இந்திய மொழிகளில் அப்படி இல்லை உயிர்மை எழுத்துக்கு ஒரே எழுத்து உண்டு அதனால் அதனால் இதை அல்பபெட்டிக்கலோடு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த அபுகிட் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட எழுத்து என்பது இந்திய நாடு முழுவதும் ஒரே எழுத்தாக தான் அறிமுகமாக இருக்கிறது இதில் ஆராய்ச்சியை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் கல்வெட்டு ஆராய்ச்சி என்பது தெளிவாக அது தொடங்கிய இது ஆங்கிலேயர்களால் தான் அது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நாட்டை கைப்பற்றிய பிறகு ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் பிராமி எழுத்துக்களை எல்லாம் படித்து அவர் பொருள் விளக்கம் சொல்றார் ஆனால் அப்போ கூட பிராமி என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் அதை பய படித்து பொருள் விளக்கம் சொல்லிடுறாங்க அசோகனுடைய கல்வெட்டுகளை எல்லாம் படித்து பொருள் விளக்கம் சொல்லிடுறாங்க அது மிகப்பெரிய சாதனை என்பதை மறுக்க முடியாது ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எழுத்தை எப்படி படிப்பது என்பதே பல பேருக்கு தெரியாது அதுவும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்து என்பது என்ன மொழி என்று தெரியாது அதை அந்த எழுத்து என்ன அதனுடைய வகைப்பாடு என்னன்னு தெரியாது இந்த அசோகனுடைய கல்வெட்டை பத்தி சொன்னீங்க அது எந்த இடத்துல வந்து கண்ணெடுக்கப்பட்டு அசோகனுடைய கல்வெட்டு பல இடங்கள் இருக்கு கிர்னார் இருக்குது மான்சர் மான்சேரா இருக்குது இந்த மாதிரி பல ஊர்கள் அதாவது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அது கிடைச்சிருக்குது இந்திய நாட்டினுடைய குஜராத் இந்த பகுதியெல்லாம் கிடைக்குது இப்போ உதாரணமாக ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் கிடைக்கூடியதில் சில வேறுபட்ட எழுத்து இருக்குது கரோஷ்டி என்று சொல்லக்கூடிய கிரேக்க தாக்கம் பெற்ற ஒரு முறை பிராமி என்பது இந்தியத்தன்மையுடைய எழுத்துமுறை இந்த க கல்வெட்டுகளை எல்லாம் படிக்கிறதுக்காக அந்த பிரிசப் முயற்சி பண்ணுவதற்கு முந்தைய அதனுடைய தொடக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பதினாறாம் நூற்றாண்டிலேயே இந்தியாவை கைப்பற்றிய அக் அக்பர் பாபருக்கு பிறகு அவருடைய பேரன் அக்பர் இந்த மாதிரி டெல்லியில் அது பார்க்கறார் அப்போ இந்திரப்பிரசம் என்றதுக்கு பேர் அப்புறம் டெல்லி என்பது பொது பெயர் ஆயிடுச்சு அப்போ அந்த அசோகனுடைய ஒரு பாறை கல்வெட்டை பார்த்துட்டு அதை படிப்பது என்ன மொழி என்று படிப்பதற்கு அவர் முயற்சி பண்ணிருக்கார் சில அறிஞர்களை வைத்து படிக்க முடியவில்லை அதற்கு பிறகு பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில் ஷுகோ என்கிற ஔரங்கசீப்பினுடைய சகோதரர் தாரா ஷுகோ தாரா சுகோ பிற கொல்லப்படுகிறார் அவரை பற்றி வரலாற்றில் பதிவாயிருக்குது காசியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு கூட்டி அதில் தான் குமரகுருபர் கலந்துக்கிட்டு சகல வலா மாலை படித்து ஓரிரவிலே இந்துஸ்தானி படித்து இந்துஸ்தானியிலே பேசி அங்கே இடம் வாங்கினாரெல்லாம் சொல்லப்படுகிறது த அந்த திருப்பனந்தாள் ஆதீனத்துக்குரிய இடமெல்லாம் அங்கே இருக்கிறது குமரகுருபருக்கு வழங்கப்பட்ட இடம் அந்த தாரா சுகோ காலகட்டத்தில் இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் சிவன் கோவிலையும் வந்து கட்டினது வந்து குமரகுருபரர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தான் ஒரு விஷயம் ஒரு உண்மை அவரு அந்த தாரா சுகோ கல்வெட்டு பல மொழி அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த கல்வெட்டெல்லாம் படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் ஏன்னா அவர் தான் அவருடைய காலகட்டத்தில் தான் ஒரு வேதங்களையே பாரசீகத்தில் மொழிபெயரக்கூடிய முயற்சி ஓஹோ ஆமாம் ஏன்னா இப்போ அவருக்கு வந்து பாரசீகத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள மிக நெருங்கிய உறவு அவர் புரிஞ்சிருக்கு புரிஞ்சு அந்த மாதிரி மொழி பல்வேறு மொழி அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாட்டு நடத்தும் பொழுது இந்த கல்வெட்டுகளெல்லாம் படிப்பதற்கு எந்த மொழி அறிஞர்களுக்காவது ஒரு சாத்தியம் இருக்கிறதானலாம் முயற்சி பண்ணியிருக்கார் முடியல ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வரும் பொழுது எப்படி அவர்கள் படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தெளிந்த பார்வை இருந்தது ஏன்னா மாடர்ன் ஏஜ் பிலாங்ஸ் டு யூரோப்பியன்ஸ் அதுலேயும் குறிப்பாக பிரிட்டிஷர்ஸ் த சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் அம்பையர்னு சொல்லுவாங்க அதை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது வேறு அது தனி ஆராய்ச்சி ஆனால் அவர்கள் கையில் அந்த அதிகாரம் வந்து விட்டதுனால அவர்கள் புது புது கல்வி புலங்களை தொடங்குகிறார்கள் அதில் ஒன்று பேலியோகிராஃபி அதாவது தொல் எழுத்து இயல் மொழி வேறு எழுத்து வேறு என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் ஒரு இப்ப உதாரணமாக என்னுடைய பெயர் ராமச்சந்திரன் என்பதை ஆர்ஏஎம்ஏ சிஹெச்ஏஎன் டிஆர்ஏஎன் என்று எழுதினேன் என்றால் அந்த மொழி இங்கிலே விடாது ஆங்கில எழுத்துகளில் எழுதப்பட்ட இந்திய மொழி அவ்வளோதான் அதனால ஒரு எந்த ஒரு சொல்லையுமே எந்த ஒரு மொழியுமே அந்த அல்பபெட்டிக்கல் ஸ்கிரிப்டில் எழுதி விட முடியும் ஒரு தெளிவு வந்து அவர்களுக்கு இருந்தது இப்போ உதாரணமா எழுத முடியாத ஒலிகளை கூட டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் போட்டு எழுத முடியும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துட்டதுனால அவர்கள் தொல் எழுத்து என்ற அந்த இயலை பாலியோகிராஃபியை அவர்கள் மேலும் மேலும் ஆராய்ச்சியும் வளர்க்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஒன்று புரிந்து கொள்கிறார்கள் இந்த எழுத்துகள் என்பதெல்லாம் இந்திய நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட எழுத்து என்பது எப்போ தோன்றியிருக்க முடியும் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்க முடியும்னு பார்க்கும்போது பின்னோக்கி ஆரம்பிக்கலாம் இப்போ உதாரணமா தமிழ் கல்வெட்டு தமிழ் எழுத்துக்கள் இந்த தமிழ் எழுத்துக்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தி எப்படி இருந்தது தெளிவாக நமக்கு இப்போ அச்சுக்க கலையே ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி எட்டுல கத்தோலிக்க பாதிரிமார்கள் அறிமுகப்படுத்துறாங்க அந்த தம்பிரான் வணக்கம் கிறிஸ்தியான் வணக்கம் அப்போ இருந்து இந்த எழுத்து என்பது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுது தரப்படுத்தப்படுகிறது அதற்கு முந்தி பல்வேறு விதமான காரணங்களால் எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படும் இப்போ நாம எழுதக்கூடிய இதுலயே வேக வேகமாக எழுதும்போது கூட்டெழுத்துக்களாக வந்துடும் இந்த மாதிரிலாம் பல மாற்றங்கள் எழுதக்கூடிய கருவிக்கேற்பம் ஒரு மாற்றம் ஏற்படும் போதானமாக தமிழ்ல வட்டெழுத்து என்று சொல்லக்கூடியது ஓலிச்சுவடியில் எழுதுவதற்காகவே வட்டவட்டமா எழுதப்பட்டது அதே பிராமி எழுத்து தான் அந்த எழுத்தை ஓலச்சுவடிகளில் எழுதி எழுதி வட்டவட்டமாகி வட்டெழுத்து என்ற ஆகி மலையாளத்தில் கேரள நாட்டிலே சேர நாட்டிலே அது ஒரு பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் வட்டெழுத்து தான் இருந்திருக்குது அப்புறம் சிறுக சிறுக அது மலையாள எழுத்து என்ற கிரந்தமும் வட்டெழுத்தும் கலந்து ஒரு உருவ எழுத்து உருவாகி மலையழுத்தாக மாறுகிறது ஆனால் இந்த வட்டெழுத்து என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோராம் நூற்றாண்டோடு நின்று விடுகிறது ஏன்னா பல்லவர்கள் அறிமுகப்படுத்தி அந்த தென் ஆந்திராவிலிருந்து அவர்கள் பல்லவர்கள் வர்றாங்க ஒரு கிபி முன்னூறு அளவில் காஞ்சிபுரத்தை கைப்பற்றி ஆளும்போது அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்த இந்த பிராமியனுடைய வளர்ச்சி வடிவம் இருக்கிறது நான் சொன்னேன்ல பரிணாம வளர்ச்சி வடிவத்தில் அவர்கள் பகுதியில் பகுதியிலிருந்து ஆந்திர பிராமியனுடைய வளர்ச்சி வடிவத்தை அவர்கள் புகுத்துகிறார்கள் அப்போ பிராகிருதத்தினுடைய அந்த சில சொற்கள் சொல் ஒலிகளுடைய அமைப்பு இதெல்லாம் தாக்கம் ஏற்படுத்தி ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்குள் தமிழ் எழுத்தாக மாறுகிறது வட்ட கைவிடப்படுகிறது இப்படி தான் அப்படி அப்படி பார்க்கும் பொழுது தான் அந்த பின்னோக்கி பார்க்கும் பொழுது தான் ஒரு எழுத்து என்பது இன்றைக்கு உள்ள தமிழ் எழுத்தினுடைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய வடிவம் இன்னும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய வடிவத்தை எல்லாம் பின்னோக்கி பார்த்து புரிந்து கொள்ளும்போது தான் நம்ம இந்த ஒலி இந்த மொழி சொற்க இந்த தான் எழுத்தில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்கிறோம் அப்படித்தான் அவர்கள் பிராகிருத மொழிகளை இது பண்ணி பயன்படுத்தி அந்த அசோகனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது காலத்தில் முடியாத காரணம் அவர்களுக்கு இந்த தொல் எழுத்து இயல் பேலியோகிராஃபி என்ற ஒரு புலம் புரியவில்லை அவர்களுக்கு அந்த கண்ணோட்டம் இல்லாதனால புரியாமல் போய்ட்டுது அந்த ஆங்கிலேயர்கள் வரும்பொழுது குறிப்பாக ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் தான் இதை முதலியாக படித்து அறிவிக்கிறார் அப்படி படித்து அறிவித்த பிறகு இந்த கல்வெட்டுகளெல்லாம் ஆராய்ச்சி என்பது மிக தெளிவாக வளர்கிறது ஆராய்ச்சி என்பது இது கல்வெட்டை பற்றினுடைய ஒரு வரலாற்று சொன்னோம்னா இப்போ கல்வெட்டு என்ற சொல் கல்லில் வெட்டப்பட்டது கல்வெட்டு ஆனால் இதை பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மரபு கல்வெட்டுகள்லேயே வருது இந்த ஆ சாசனத்தை கல்லிலும் செம்பிலும் பொறித்தோம் என்று வருகிறது சாசனம் என்று சொல் மிக பழமையான இந்திய நாடு தழுவது வருது சாதனத்தை சாதனத்தை இந்த சொல்லி திருமயம் புதுக்கோட்டை திருமயம் பக்கத்துல உள்ள பில்லமங்கலம் என்ற ஊர்ல ஒரு பதிமூன்றாம் மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இல்லையா சார் அங்கே நீங்க சொன்ன அந்த ஒரு பாறையை வந்து குடைந்து உள்ள வந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி ஆஹ் அந்த பகுதியில திருமயம் முக்கிய மிக முக்கியமான சத்தியமூர்த்தி என்ற அந்த பெருமாள் சிவன் ரெண்டு பேருக்கும் உரிய கோயில் அங்கே இருக்கிறது இந்த அந்த பகுதியில் கிடைத்த ஒரு கல்வெட்டில் சாசனம் என்ற சாதனம் என்ற சொல்லே வருகிறது இப்போ பல ஓலைச்சுவடிகளில் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை நூற்றாண்டு வரைக்கும் கூட சொல்லப்போனால் ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலகட்டம் வரைக்கும் ஆயிரத்தொள்ளாயிரம் வரைக்கும் கூட இந்த சாதனத்தில் யாதொரு கலனும் இல்லை என்றே ஒலைச்சுவடியில் எழுதக்கூடிய வழக்கம் உண்டு அந்த சாதனம் என்பது சாசனம் அந்த சாசனம் என்ற சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேதத்தில் வழங்கப்பட்ட ஷா என்ற சொல்லினுடைய தொடர்புடையது ஷா என்பது இன்றைக்கு ஈரானிய மொழியில் மட்டும்தான் இருக்கிறது பாரசீக இதில் மொழியில் ஷா என்றால் அரசன் இந்த மொழி இதில் வேதத்துலேயும் அது வருது ஷாசனம் என்றால் அரசன் ஆணை அந்த சொல் தான் சாசனம் எல்லாம் பின்னால் வருகிறது அப்போது சாசனம் என்ற சொல்லும் உண்டு கல்வெட்டு சிலா லேகை சில கல்வெட்டுக்களை சிலா லேகை செய்து கொடுத்தோம் சிலா என்றால் கல் லேகை என்றால் எழுத்து அப்படியும் வர்றது உண்டு இது ஒரு பக்கம் இந்த சாசனம் இதை பற்றி அந்த சொல் அரைச்சி ஒரு பக்கம் இருக்க ஆரம்பத்தில் சா கல்வெட்டுகள்லாம் அரசர்களுடைய ஆணையைத்தான் பொறித்தார்களா உண்மைதான் அப்படி தான் இருக்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எழுத்து முறை பரவ வேண்டும் என்றால் ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் பரவ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சென்ட்ரலைஸ்டு எஃபர்ட் வேணும் அதாவது கவர்னன்ஸ் அரசு சார்ந்த ஒரு எழுத்தறிவு பரப்பல் முறை இருக்கணும் இல்லை என்றால் வட்டாரம் சார்ந்த ஒரு எழுத்தாக அது டெவலப் ஆகவே முடியாது அடையவே முடியாது அப்படி பார்க்கும் பொழுது இந்திய நாட்டிலையும் அதே மாதிரி நந்தவம்சத்து அரசர்கள் காலத்தில் தான் இந்த எழுத்து முறையெல்லாம் அறிமுகமாகிறது ஒரு அதை வந்து கிமு ஆறாம் ட்ராண்டில் அறிமுகமாகிறது இருந்துது ஆனால் அசோகன் தான் அதை மிகப்பெரிய பிரபலப்படுத்துகிறான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்களா ஆரம்பகால கல்வெட்டுகள் இதெல்லாம் நடுகர் கல்வெட்டுகள் கிடைக்கிது சமண பள்ளிகளில் கிடைக்கிறது இதை தவிர பா பானையோடுகள்லாம் பொறிப்பு கிடைக்கிறது பானையோடுகளை பற்றி விரிவாகவே நம்ம பேசணும் இது மாதிரி தான் அந்த கல்வெட்டு எழுத்து என்பது பொறிப்புகள் உருவாகிறது தமிழ்நாட்டிலையும் ஆரம்ப காலத்தில் நடுகர்கள் அது அதாவது வட்டாரம் சார்ந்த ஒரு வீரன் ஒரு போருக்காக அந்த இதில் இறந்து போன வீரனுக்கு அந்த ஒரு கல்லில் எழுத்து பொறிக்கக்கூடியது அந்த கல்லில் எழுத்து பொறிக்கக்கூடியது வட்டாரம் சார்ந்த ஒரு பொறிப்பாக இருந்தாலும் அந்த எழுத்து என்பது வட்டாரம் சார்ந்ததல்ல ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு மொழி சார்ந்த ஒரு கல்வி புலம் அதாவது லிட்டரசி அந்த எழுத்தறிவு அது ஒரு இந்திய தமிழ்நாடு தழுவிய ஒரு அதனால தான் மதுரை தமிழ் சங்கத்தோடு அதை தொடர்படுத்த வேண்டியது மதுரை தமிழ் சங்கத்தின் மூலம் ஒரு எழுத்தறிவு பரப்பப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல ஒரு உயர்கல்வி அறிவு அதாவது கவிதை புனையக்கூடிய அறிவு அதை அரங்க அரங்கேற்றி அவற்றை ஒரு ஆவணங்களாக பதிவு செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் மாதிரி தமிழ் சங்கத்தில் நடந்துருக்கிறது அதனுடைய விளைவு தான் இந்த கல்வெட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டிஸ்கவரி ஒன்று வந்து செய்யப்படுது அது வரலாறில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ஒரு வேறு பரி பரிணாமத்தில் அது வந்து கொண்டு போகுது சார் ஜான் அவர்களோ தயாராம் சாஹான் சார் ஜான் மார்ஷல் அவர்களோ வந்து இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ சம்பந்தப்பட்டு என்னென்ன கண்டுபிடிப்புகளை வந்து அவங்க என்ன டிஸ்கவரிஸ் அங்கே பண்ணாங்க சார் ஆரம்பத்தில் ஆயிரத்தி எழுதுகளிலேயே ரயில் பாதை போடுறதுக்கு லாகூர் ரயில் பாதை போடுறதுக்காக அந்த கரப்பா முகஞ்சவர் பகுதியில் சில தடயங்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனா அதை அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதை என்ன சொன்னா சீம்ஸ் டு பி கிரீக்ஸ் ஒரு வெஸ்டிஜஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க புயலாக இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு தொள்ளாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபது வாக்குல அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இது கிரேக்க தொடர்புடையவை அல்ல இது இன்னும் பழமையானவை அந்த மேடுகளை கரைச்சி ரயில் பாதை போது கிடைச்சதுன்னு பொருச்சிட்டாங்க ஆனால் அந்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற முனைப்பு அப்போதான் ஆரம்பிக்குது ஆய்வு செய்யப்படும் போது ஆச்சரியம் காத்திருந்தது கிரேக்கத்துக்கெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பெரிய நகர நாகரிகம் இருந்திருக்குன்னு அந்த ஹரப்பா மோகன்ஜாதம் தான் முதல்ல கண்டுபிடிச்சது அதை தான் இன்றைக்கு வரைக்கும் ஹரப்பா நாகரீகம் என்று பலர் கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் அந்த ஹரப்பா மகன்ஜாதம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு மேலே ஊர்கள் கண்டுபிடிச்சாச்சு இதனுடைய காலகட்டம் என்பது ஒரு உத்தேசமாக

அப்போ ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஒரு பெரிய நகர நாகரிகம் அந்த பகுதியில் அது காந்தாரம் வரைக்கும் இருந்திருக்குது அந்த நாகரிகம் சிந்து சோ நாகரீகம் அதனுடைய தொடர்புடைய நாகரிகம் துருக்கி பகுதியில் கூட கிடைச்சிருக்குது அந்த அதே மாதிரி எழுத்து வகையுள்ள ஒரே ஒரு ஒரு இதில் துருக்கி பகுதியில் கிடைச்சிருக்குது இந்த நாகரீகம் என்பது இதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் ஒரு அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சிலர் சொல்கிறார்கள் ஹரப்ப நாகரிகம் என்று சொல்கிறார்கள் சிந்து சமோழி நாகர் என்று சொல்கிறார்கள் சிந்து சமோழி நாக என்று மட்டும் சொல்ல முடியாது காரணம் அது மகாராஷ்டிரா வரைக்கும் கிடச்சிருது கங்கை தடை ஒரு நெருங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நாகரிக தடயங்கள் கிடைச்சிடுது அதனால ஹரப்பன் நாகரீகம் என்று சிலரும் சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்று சிலரும் சொல்கிறார்கள் அதுக்கும் சில நியாயங்கள் இருக்கிறது ஆனாலும் இது ஒரு ஹாட்லி டிபேட்டட் சப்ஜெக்ட் ஏன்னா இது வந்து இன்னும் தெளிவான எந்த அடிப்படையில் இதை குறிப்பிடுவது என்ற சிக்கல் இருப்பதனால அது ஹரப்பன் நாகரீகம் என்று நம்ம பொதுவாக கொள்ளலாம் அந்த நாகரிகம் மிகப்பெரிய நகர்ப்புற நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருந்திருக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்ட எழுத்து முறை இருந்திருக்குது ஆனா அந்த எழுத்து முறை இந்த அல்பபெட்டிக்கல் சிஸ்டம் அல்ல நாம் சொல்லக்கூடிய பிராமி அல்ல சித்திர எழுத்துக்களுடைய வளர்ச்சி முறையான ஐடியோகிராஃப் என்று சொல்லக்கூடிய எழுத்து முறை அதனால தான் அதை படித்து பொருள் விளக்கம் சொல்வதில் பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கின்றன ஆனாலும் இந்திய நாட்டினுடைய முதன்மையான ஒரு நாகரிகம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை காரணம் என்னவென்றால் அதில் கிடைக்கூடிய தடயங்கள் அந்த யோகியினுடைய முத்திரை பசுபதி என்று பொதுவாக சொல்கிறார்கள் அந்த யோகியினுடைய முத்திரை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யோகாசன முறை அது அந்த தொடர்ச்சியெல்லாம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய முத்திரை வந்து நாம் சொல்றேன் அது பசுபதி என்ற டேம் கரெக்டா என்பது எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு ஆனாலும் அது இந்தியத்தன்மையுடைய ஒரு ம ஒரு சமய நெறி சார்ந்த ஏன்னா யோகம் என்பது ஆறு தரிசனங்களில் ஒன்று சாங்கியம் யோகம் என்பதெல்லாம் அப்போ அந்த ஒரு பதஞ்சலி யோகம் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி யோகம் சார்ந்த ஒரு யோக ஆசன முறை அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள் அதில் ஆசனம் முக்கியமானது ஒரு ஏன்னா ஆசனங்கள் மூலம் தான் உடலினுடைய அந்த பிராணசக்தி கட்டுப்படுத்த முடிகிறது அதை ஒரு நெறிப்படுத்தி அதை பயன்படுத்த முடிகிறது யமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகரம் தியானம் தாரணை சமாதி என்று அந்த எட் அஷ்டாங்க யோகத்தில் ஆசனம் முக்கியமானது அந்த யோக ஆசனத்தில் அமர்ந்திருக்கு ஒரு யோகியினுடைய ஒரு கடவுளினுடைய ஒரு சிலை ஒரு உருவம் ஒரு சிடுமன் உருவம் அது அகேட் என்று சொல்லக்கூடிய ஒரு சோப் ஸ்டோன் அதனுடைய உருவம் அது அப்போ அதில் ஒரு எழுத்துகளும் இருக்கிறது அந்த மாதிரி இந்திய நாட்டினுடைய பண்பாட்டு தொடர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு முத்திரை அது அந்த மாதிரி நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான கிடைச்சிருக்கு கிடச்சிருக்குறது சரி இப்போ சார் இப்போ நீங்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு வந்து நிகராக இருக்கக்கூடிய பல வரலாற்று சான்றுகளும் வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ கீழடியில் தமிழகத்தில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ சமீப காலத்தில் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன என்னென்ன ஆராய்ச்சிகள் ஆய்வுகள்லாம் அதை சம்மந்தப்பட்டு இப்போ நடந்துக்கிட்டு அதாவது ஒரு இது ஒரு உண்மையை தெளிவாக சொல்லிடுறேன் அதை பல பேர் விரும்ப மாட்டாங்க கீழடி என்பது ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதை தவிர உண்மை கீழடியை விட ரிச் சைட் தமிழ்நாட்டில் இருக்குது இருக்கு இருக்குது கீழடியை விட மிக மிக முக்கியமான சைட் அது காரணம் நான் சொல்கிறேன் நான் அது இப்போ விரிவாக விரிவாக சொல்கிறேன் கீழடியில் கீழடி வந்து ஒரு தொல்லியல் முதன்மை உள்ள ஊர் அல்ல என்று நான் சொல்லவில்லை நிச்சயமாக ஒவ்வொரு சைட்டுமே நிச்சயமாக தொல்லியல் முதன்மை உள்ள ஊர் கீழடியை பொறுத்த வரைக்கும் சில சுடுமண் மணிகளில் இப்போ வராகம் பன்றி உருவம் பறித்த மணியெல்லாம் கிடைச்சிருக்குது அந்த மணிக்கான மூலப்பொருள் எங்க கிடைச்சது என்று எல்லாம் சைட்ஸ் முடியுது வந்து வந்து துறை எந்த அளவுக்கு வந்து இந்த பானைகள் வந்து தொலைக்காட்சியில பார்க்க முடியுது சொல்லுங்க சார் தொடர்ச்சி இப்போ அந்த மணி அந்த குறிப்பிட்ட மணி என்பதெல்லாம் அதற்கான மூலப்பொருள் இப்ப சூது பவளம்ங்கிறாங்க கார்னேலியன்னு சொல்றாங்க இந்த மாதிரி மூலப்பொருள்கள் குஜராத் அல்லது ராஜஸ்தான் தான் கிடைக்குது குறிப்பாக அந்த நவமணி வணிகர்கள் இப்ப குஜராத்தி பனியா என்று சொல்கிறோம் அந்த வணிகர்கள் அந்த பகுதியில் இருந்து நிறைய பேர் அங்கு வந்து குடியேறி காலப்போக்கில் ஏன்னா அந்த கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய பானை ஓட்டு பொரிப்புகளில் பிராகிருத பெயர்களும் வருது குவீரன் ஆதன் குவீரன் என்ற பெயர் திசன் திசன் என்பதெல்லாம் திஷ்யம் பூச நட்சத்திரத்தினுடைய பெயர் அந்த இதில் உள்ளது இலங்கையில திசன் என்பது ஜேட்ட திசன் அண்மை காலத்தில கூட காமினி திசன் என்ற பெயர் புத்திசம் புத்தமதம் சார்ந்த ஒரு முக்கிய முதன்மையான பெயர் அந்த திசன் என்ற ஆட்பெயரோடு குவீரன் என்ற பெயர் கிடைக்கிது பல பானையொட்டு பிரிவுகள் கிடைக்குது எனவே மிக தெளிவாக சொல்ல முடியும் வட இந்திய நாட்டினோடு மிக நெருங்கிய ஊடாட்டம் வணிக ஊடாட்டம் இருந்த ஒரு இடம் மூலப்பொருள் அங்கிருந்தான் வந்திருக்கு பெரிய கைவினைஞர்கள் அதை சொல்லும்போது முக்கியமான முக்கியமான ஒரு இதை நான் ஆதிச்சநல்லூரோடு இணைத்து சொல்ல முடியும் ஆதிச்சநல்லூர் என்பது ஏன் இதை விட மிக முக்கியமான ஒரு தொல்லியல் தடம் களம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயே அலெக்சாண்டர் ரீ என்பவர் ஆதிச்சந்திரர் பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டார் அதற்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு இடைவெளி ஏற்பட்டு போச்சு அதை மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு ஐந்தில் தான் மத்திய தொல்லியல் துறையில் தொல்லியல் பரப்பாய்வு துறையில் இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் மீண்டும் தொடங்கினார் அதற்கு பிறகு அப்புறம் இப்போது அண்மையில் மீண்டும் அதை த அகழ்வாய்வு அந்த சைட் மியூசியம் முயற்சிகள் அங்கே தொடங்கி இருக்குது ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அந்த இரும்பு தொழில்நுட்பம் இரும்பு எஃகு தொழில்நுட்பம் அதை அந்த பகுதியில் ஆதிச்சநல்லூரை ஒட்டி அதுவே ஒரு பரம்பு பரம்பு என்று சொல்லக்கூடியது லேட்ரைட் அண்டு காட்ச ஸ்டோன் பரம்பு குறிப்பாக லேட்ரைட் லேட்ரைட் என்பது அயர்ன் அலுமினியம் சிலிகேட் எனவே அந்த பகுதியை போன இன்னைக்கும் போனா அந்த கிருஷ்ணாபுரத்திலிருந்து தொடர்ந்து சாலையின் இரு பக்கமும் அந்த ஒரு சாலையே ஆதிச்செல்லூர் பரம்புக்கு நடுவில் தான் போகுது அந்த திருநெல்வேலி சிறுவைகுண்டம் சாலை அந்த சிறுவைகுண்டத்திலிருந்து திருச்செந்தூருக்கு பாதை பிரிகிறது அந்த ச ஒரு சாலையை வந்து பரம்பு நடுவில் தான் இருக்குது பரம்பு என்பது ஆதிச்செல்லூர் பரம்பு என்பது மேற்கு நேட்டு நிலம் அந்த பகுதியில் பரம்பு என்றது சாதாரண வழங்கக்கூடிய ஒரு சொல் அந்த லேட்ரைட் சாயில் அந்த பகுதியில் உள்ள இதை பரம்பு என்று சொல்வார்கள் அந்த பரம்புக்கு நடுவில் தான் அந்த சாலை போகிறது அந்த பரம்பு நூறு ஏக்கருக்கு மேலே உள்ள பரம்பு பெரிய புதைகுழி மேடு அது அதில் அந்த லேட்ரைட் என்பது நான் சொன்னேன்லவா அயன் அலுமினியம் சிலிகேட் அந்த கிருஷ்ணாபுரத்திலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சாலையின் இருபுறமே அந்த காலத்திலருந்தே லேட்ரைட் வெட்டி எடுக்கப்பட்ட தடயங்கள் இருக்குது அதெல்லாம் இது ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பு முன்பு அதை வெட்டி எடுத்து தான் இரும்பு உருக்கியிருக்கிறாங்க அயன் அலுமினியம் சிலிகேட் அதில் குறிப்பாக அண்மையில் சில ஆய்வுகள் மூலம் வெளிவந்த ஒரு ஆச்சரியப்படத்தக்க செய்தி என்ன என்று சொன்னால் அந்த லேட்ரைட்டில் ஆரம்ப நிலையில் தோண்டி எடுக்கும் பொழுது அந்த லேட்ரைட்டை பொதுவாகவே அந்த செம்புராங்கல் என்று பெயர் அந்த செம்புராங்கல் தமிழ்நாட்டில் பல பேருக்கு அதை வைத்து வீடு கட்டக்கூடிய எல்லாம் உண்டு செம்புராங்கல் அந்த போரஸ் ஸ்டோனா இருக்கும் அது அந்த செம்புராங்கல் லேட்ரிக் ஸ்டோனில் இருபது சதவீதம் இரும்பு இருக்குன்னு வச்சுங்க மற்றதெல்லாம் அலுமினியமும் சிலிக்கேட்டுன்ற மணலும் தான் ஆனா அதை பொடி பண்ணி பொடித்து உருக்கி எடுக்கும் பொழுது அந்த பர்சன்டேஜ் கூடுதான் அயனுடையது அறுபது சதவீதம் வரைக்கும் கூடுகிறது அந்த ஏதோ வேதியியல் மாற்றம் ஏற்படுது போல அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்கன் ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலே எழுதியிருந்தார் அது அப்போது அந்த மாதிரி ஒரு மிக ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் அந்த சிலிகேட் அதை வெட்டி எடுத்து தான் இரும்பு உருவாக்கியிருக்கிறாங்க வெட்டி எடுப்பதற்கு அவர்கள் என்னென்ன முறைகளை பின்பற்றினார்கள் என்று பாரத தேசத்தில் தான் வந்து உலகத்தின் முதல் ஸ்மெல்ட்டிங்குன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் இந்த அயன் ஸ்மெல்ட்டிங் மெட்டலஜிக்கு வந்து பல ஒரு முக்கியமான சான்றுகள் இருக்குது பிரான்ஸில் வந்து நம்மள கோயிலில் வந்து விக்கிரகங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அதை வந்து வடிச்சிருக்காங்க வெவ்வேறு சிற்பங்களை வந்து வெவ்வேறு ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் வந்து வடிச்சிருக்காங்க ஸோ உலகத்துக்கே முன்னோடியாக வந்து மெட்டலஜியில் இருக்குது இல்லை உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு தான் அதை அதாவது இதை பற்றி தனியாகவே மணிக்கணக்கில் பேச முடியும் ஆனால் இந்த குறிப்பு அதை சொல்ல வந்த காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த லேட்ரைட் தவிர அயன் இரும்பை உருக்குவது என்பது சாதாரணமான வேலை இல்லை ஏன்னா அதற்கு அதிகபட்ச உஷ்ணம் வெப்பம் தேவை அந்த வெப்பத்தை எப்படி அவர்கள் உலையில் இருப்பார்கள் என்பதற்கு நான் அந்த பகுதியில் ஒரு எட்டு ஆண்டுகள் கொற்கை மியூசியம் சைட் மியூசியம் கியூரேட்டராக இருந்தேன் காப்பாட்சியராக இருந்தேன் அப்போது தான் அந்த ஆரம்பத்தில் இந்த கொல் கொற்கை என்ற சொல்லே கூட அதை ஃபோக்கே டிமாலஜி என்று கூட சில பேர் கருதுகிறார்கள் அப்படியல்ல கொற்கை என்பதே கொல்லு தொழில் இருக்கை கொல்லு தொழில் என்பது சங்க இலக்கியத்தில் வருது இப்போ மரம் செய் மரம் கொல் தச்சன் அதே மாதிரி செய் கொல்லன் என்பது அந்த கொல்லு என்பது தான் அடிப்படையான ஒரு வேலை அதாவது கட்டுமான பொருள் இதெல்லாம் தொழில் செய்பவர்கள் எல்லாம் கொல்லர்கள் தான் மர மரம் தச்சன் கல் தச்சர்கள் கொல்லர்கள் இரும்பு கொல்லர்கள் அப்புறம் பொன் கொல்லர்கள் கம்மியர்கள் இப்படி இந்த கொல்லர்களுடைய முக்கியமான ஒரு தலைநகர இருக்கை தான் கொள்கை கொற்கையாக இருக்க முடியும் அதை ஒட்டி தான் அந்த ஆதிச்சலாம் இருக்கிறது அந்த பகுதிகளில் கலாய்வு செய்யும் பொழுது ஆழ்வார் கற்களம் என்ற கற்குளம் என்று இப்போ வழங்கப்படக்கூடிய ஒரு ஊரை பற்றி கல்வெட்டில் கற்களம் என்ற குறிப்பு வருகிறது கற்களம் என்றாலே ஒரு ஒரு இது குவாரிங் அதாவது குறிப்பாக இப்போ சாண்ட் குவாரிங் மாதிரி கல் குவாரி அந்த குவாரிங் சைட் தான் அந்த கற்களம் அப்போ அதற்காக தான் அந்த ஊரை நான் ஆராய்ச்சி செய்தேன் இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொற்கையில் நான் பணிபுரியும் போது அந்த பகுதியில் குவாட்சைட்டு பாறைகளாக இருக்குது அந்த குவாட்சைட் பாறை பற்றி அந்த பல கூழாங்கற்கள்லாம் அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட தடயங்கள் இருக்குது ஆனால் அதை பற்றி எப்போ வெட்டி எடுக்கப்பட்டது என்ற இதை குறிப்பு கிடைக்கல இந்த கற்களம் என்பது தெளிவாக குவாரிங் சைட் என்று தெரிந்த தான் ஜியாலஜி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அதிலிருந்து ஓய்வு பெற்ற பத்ரிநாதன் என்பவரை அவர் சென்னையில் தான் இருக்கிறார் அவரை ஒரு நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபொழுது வைரத்துக்கு அடுத்த கடினத்தன்மையுள்ளது காட்சைட் அதாவது கூழாங்கல் என்று சொல்லுவாங்க அதே தான் அந்த கோட்ஸைட் சைட்டுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை அதிகம் அதை பொடி செய்து அந்த உலையில பரப்பி விட்டு கீழே கற்களை பரப்பி சை பக்கவாட்டிலாம் அதை பொடி செய்து பூசி விட்டீர்கள் என்று சொன்னால் உலை வெடிக்காது எவ்வளவு வெ வெப்பம் வந்தாலும் வெடிக்காது அந்த வெப்பம் இருந்தால் தான் இரும்பு உருகும் அப்போ எப்படி தெளிவாக அந்த பகுதியில் கற்களம் என்ற ஊர் அதெல்லாம் அந்த பகுதியில் அது மட்டும் இல்லை வல்லநாடு அந்த ரேஞ்சின் சிவலப்பேரின்றான் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிவலப்பேரியை ஒட்டி வல்லநாடு ஹில் ரேஞ்ச் உண்டு அதில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த யானை லத்தி போட்ட மாதிரி பெரிய பெரிய கழிவுகள் இரும்பு ஸ்லாக் கிடைக்கிது அதை பார்த்த தான் தெரியுது எவ்வளோ பெரிய முயற்சி நடந்திருக்குது இன்றைக்கும் அந்த பகுதி அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அதனால் அதை பார்க்கும் பொழுது தான் தெரியுது எவ்வளோ பெரிய முயற்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏ பகுதியில் அந்த கொல்லு தொழில் நட்பு நடந்திருக்கிறது இரும்பு உருக்கி எடுத்திருக்கிறதுனு தெரிகிறது அதனுடைய அடுத்த இதுதான் எஃகு எஃகு தொழில்நுட்பத்தில் எஃகு என்ற சொல் தான் ஆங்கிலத்தில் வூக்ஸ் என்று வழங்கியிருக்கிறது ஓகே இப்போ வூட்ஸ் என்று டபிள்யூடிசெட் என்பது ஆரம்பத்தில் ஊக்ஸ் தான் அதை சொல்லியிருக்கிறார்கள் உக்கு என்பது ஒரு கன்னடம் துழு சார்ந்த எஃகு என்ற சொல்லுடைய உச்சரிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எஃகுதல் எகுறுதல் என்றால் வளைதல் என்று பொருள்

சொல்ஞ்சு ஜின் செய்வார்கள்ட்டையை அந்த பெயர் கொட்டையை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிக்கு பேரு எஃகு அதே மாதிரி பல ஆயுதங்களுக்கு எஹம் என்று பெயர் உண்டு இதெல்லாமே அந்த வளையக்கூடிய ஸ்பிரிங் போல ஒரு உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தயாரிப்பு அப்படி பார்க்கும்போது அந்த எஃஹம் அந்த என்பதும் சங்க சங்ககாலத்திலேயே பல சங்க இலக்கியத்திலேயே பல இடங்களில் அந்த பெயர் வருது சங்க இலக்கியம் சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சங்க காலம் சம்பந்தப்பட்ட இந்த கல்வெட்டுகள் முதலான அந்த குறிப்புகள் மற்றும் வந்து அதனுடைய ஆவணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும் சங்க காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதை சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் உங்ககிட்ட இருக்கும் அதற்கிடையில வந்து ஒரு சிறிய இடைவேளை சிறப்பான சில புரோமோ கடனமாக அமிருத் மகோத்சவ் ஆசாதிக்கா அமிரத் மகோதவம் மகோத்சவ் நேயர்களே நம்ம வந்து நம்ம பாரத தேசத்தினுடைய எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரத்தை வந்து கொண்டாடும் விதமாக ஆசாதிக்கா அமிர்த் மகோத்சவ் சம்பந்தப்பட்ட ப்ரோமோவை பார்த்துட்டு ஒரு சிறை இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சுதந்திர இந்தியா என்ற கனவு உதித்த காலம் தலை போரில் போரில் தளகர்த்தகர்களாய் திகழ்ந்தோரின் வீரம் அதை அறிந்து கொள்வோம் நாமும் வாருங்கள் பேசலாம் பேகம் ஹசரத் மஹாலை பற்றி அவரை அழைத்தனர் ஆவாதின் பெருமை என போற்றி சுயமரியாதை கொண்ட ராணியாய் திகழ்ந்தார் தன் திறமையை பறைசாற்றி மண்ணை கைப்பற்றி பிரிட்டிஷார் விரட்டினர் நவாபை வெளியேற்றி சளைக்காமல் பேகம் எதிர்க்கத் தொடங்கினார் புரட்சியின் தீபத்தை ஏற்றி தன் மகனை அரியணையில் அமர்த்தி கலகம் செய்வதில் கவனம் செலுத்தி பிரிட்டிஷாரிடம் தலைவணங்காமல் திகழ்ந்தார் புரட்சியாளராய் தலை நிமிர்த்தி அச்சமின்றி போர் செய்தார் தன் தாய் மண்ணை காப்பாற்ற அவரது சுயமரியாதை சுடரில் லட்சக்கணக்கான வீரர்களை ஒசுப்பேற்ற புலியைப் போல போர்க்களம் புகுந்ததும் பிரிட்டிஷாரின் முயற்சிகள் போயின வீணாகி ஆனால் கைசர்பாத்தை நோக்கி போது போரில் தோற்றார் வஞ்சகத்திற்கு இரையாகி தங்கள் ஆக்கிரமிப்பை ஏற்றால் தண்டனையை விலக்குவதாக பிரிட்டிஷ் அரசு சொன்னது இதை ஏற்க மறுத்தார் பேகம் ஆங்கிலேயரின் தந்திரத்தை உணர்ந்தது அடிமைத்தனத்தை நிராகரித்தார் சுயமரியாதையை விட விரும்பாமல் தன் படையை கூட்டிக் கொண்டு நேபாளம் நோக்கி சென்றார் தன்மானம் இழக்காமல் தன் வீரர்களின் நலனுக்காக சொத்தையும் செல்வத்தையும் செய்தார் தியாகம் தன் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் அவருக்கு இருந்ததில்லை தயக்கம் நேபாளத்தில் உயிர் துறந்த அவர் ஆனால் இந்தியாவின் கௌரவத்திற்கு உதாரணம் பேகம் ஹஸ்ரத் மஹால் அவரே பெண்களின் துணிச்சலுக்கு அத்தாட்சியாய் விளங்கிய தியாக தீபம் ஆயிரத்தி எண்ணூற்று இந்தியரின் இதயத்திலும் உற்சாகத்தை எழுப்பும் விதைகள் இன்னும் பல ஊக்கமூட்டும் கதைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் ஆசாதி கே அம்ரித் கஹானியா வழங்கியோர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சி பதினைந்து இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு சுதந்திர திருநாளில் நாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் தமிழகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவிகள் பன்மொழியில் தேசபக்தி பாடல்களை பாடும் சேர்ந்திசை நிகழ்ச்சி

ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் பாரத நாட்டின் மகுடம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் நம்ம பாரத நாட்டினுடைய வரலாறு கல்வெட்டுகளை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் வரலாறு மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் சமூக சேவகர் அவர்கள் ஐயாவினுடைய சில புத்தகங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் மு முதலானது மற்றும் முக்கியமான ஒரு புத்தகம் இதோ உங்களுக்கு தொலைக்காட்சியில் காட்டப்படுது இதில் பல முக்கியமான தகவல்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ுடைய தலைப்பு வலங்கை மாலையும் சான்றோர் சமூக செப்பேடுகளும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறையின் சிறப்பிதழான திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்போ மகாவீரர் சிற்பம் அதை அதை பற்றின பல முக்கியமான குறிப்புகள் கொண்ட நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான புத்தகம் அதில் ஐயாவினுடைய கட்டுரை வந்து இடம்பெற்றிருக்கிறது மூன்றாவதாக ஒரு முக்கியமான புத்தகம் தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தரங்கம்பாடி அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி சைட்டை பற்றின முக்கியமான தகவல்கள் கொண்ட ஒரு புத்தகமாக இருக்குது ஐயா இப்போது நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னதாக சங்க காலம் சங்க இலக்கியம் அதை பற்றின ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இருந்தது இந்த சங்க காலம் அப்படிங்கிற சொல்லாடல் முதல்ல இங்கே இருந்து வந்தது இந்த சங்க காலத்துக்கு வந்து அர்த்தம் என்ன எந்தெந்த இடங்களில் இதை சங்க காலம்னு குறிப்ப குறிக்கப்பட்டிருக்கு அது தவிர வந்து அந்த காலத்தினுடைய அந்த ஒரு பெயர்கள் என்னென்ன அந்தந்த காலத்தினுடைய அளவு என்ன எப்போ தொடங்கிச்சு அதனுடைய சிறப்புகள் என்ன சார் இப்போ இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அந்த காலப்பகுப்பு என்பது நம்முடைய பார்வை சார்ந்தது தான் இப்போ உதாரணமாக வேதகாலம் சிந்து சமொழி காலம் இவங்க டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலம் இப்படிலாம் பிரிக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய பார்வை சார்ந்தது இது தவறு என்று சொல்லவில்லை அதுபோல ஒவ்வொரு தப்ப தமிழகம் தமிழகத்தினுடைய வரலாறு என்று சொன்னால் சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது ஆனால் இந்த சங்ககாலம் என்பது ஒரு இலக்கியம் சார்ந்த சொல்லாட்சியை தவிர வரலாற்று சொல்லாட்சி அல்ல ஏன்னா சங்க சங்கத்தினுடைய ஆட்சி நிகழவில்லை ஆனால் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ் இலக்கிய அந்த உருவாக்க முயற்சிக்கு இந்திய வரலாற்றில் முதன்மையான இடம் உண்டு இப்போ இந்திய நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு சமமான பழமையுடைய ஒரு மொழி தமிழ் இலக்கிய இலக்கண செழுமை உள்ள மொழி தமிழ் அதனால் அந்த ச ஒரு சங்ககாலம் என்று சொல்லு சங்க இலக்கியங்கள் எட்டு எட்டு தொகை பத்துப்பாட்டு இதெல்லாம் இது ரெண்டும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் தகை தொகை நூல்கள் ஒவ்வொன்றுமே நானூறு பாட்டு உள்ள புறநானூறு அகநானூறு நற்றிணை நானூறு குறுந்தொகை நானூறு ஐங்குறுநூறு ஐநூறு பாடல்கள் அப்புறம் நூற்றி ஐம்பது பாடல் உள்ள கலித்தொகை பரிபாடல் இப்படியெல்லாம் தொகை நூல்கள் அப்புறம் பாட்டு நூல்கள் என்று சொல்வது திருமுருகாற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை இந்த மாதிரி ஒரு பத்து நூல்கள் இதெல்லாம் தொகுத்து சேர்த்து சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறோம் அந்த அதனால் சங்ககாலம் என்று சொல்கிறோம் வரலாற்று அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது சங்ககாலம் என்று சொல்வது அதே சமகாலத்து தடயங்கள் தொல்லியல் தடயங்கள் கிடைக்கிது கல்வெட்டுகள் கிடைக்கிறது அந்த கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும் பொழுது சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி நிலவியதற்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது இப்போ கரூர் புக அருகில் உள்ள புகழூரில் இரும்புரை மன்னர்கள் சேர மன்னர்கள் பற்றிய கல்வெட்டு கிடைக்கிறது மதுரை பக்கத்தில் உள்ள மாங்குளம் மீனாட்சிபுரம் என்ற ஊரில் பாண்டியன் நெடுஞ்செழியன் தொடர்புடைய அந்த பெயர் புரிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைக்கிறது அதனால் அது சங்ககாலம் என்று சொல்லி தவறல்ல ஆனாலும் தொல்லியல் கண்ணோட்டத்தில் பார்த்தவன் என்று சொன்னால் அதை இரும்பு யுகம் என்றுதான் அதை சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் காரணம் அந்த இரும்பினுடைய பயன்பாடு வரும்பொழுதுதான் நாகரிகம் நிலைப்படுகிறது அதாவது இப்போ சிந்துசமொழியில் இரும்பு பயன்பாடு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அது நகர்ப்புற நாகரிகம் அதற்கு சமமான தமிழகத்தில் அதே காலகட்டத்தில் அந்த சிந்துசம்மொழி நாகரிகத்தின் தொடர்ச்சி இருந்தான்றது இல்லை இங்கிருந்து வேறொரு நாகரிகம் இருந்திருக்கிறது இந்த நாகரிகம் ஒரு சமமான போக்கில் சீரான போக்கில் ஒரு ஈவனாக இருந்திருக்கிறதா என்று சொல்ல முடியல ஒரு புதியகர் காலம் இருந்திருக்கிறது அதற்கு சம சம்ம காலத்திலேயே இரும்பு அறிமுகம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இரும்பினுடைய அறிமுகம் குறைந்தபட்சம் ஒரு கிமு ஆயிரத்திலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும் அதற்கு தான் ஆதிச்சநல்லூரில் தெளிவான தடயங்கள் கிடைக்கிறது இப்போ சிவகலை ஆதிச்சநல்லூர் அதை ஒட்டி அங்கிருந்து ஒரு பதினைந்து இருபது கிலோமீட்டரில் சிவகலை என்ற ஊர் இருக்கு அது வந்து சிவகலை சிவகலை என்று இப்போது அழைக்கப்படுகிறத தவிர அதனுடைய பழைய பேர் செவ்விளை செம்மண் விளை அது அந்த செவ்விளை என்ற ஊர்லயும் இரும்பு நாகரிகம் கிமு ரெண்டாயிரத்திலே இருந்திருக்கிற மாதிரி இன்றைக்கு சில டேட்டிங் இந்த கார்பன் டேட்டிங் என்று கிடைத்ததை வச்சு அவங்க சொல்கிறார்கள் இருக்க முடியும் அப்போது அந்த காலகட்டத்திலே இரும்பு அறிமுகமாக அதற்கு தான் நான் சொன்னேன் அந்த கொற்கை என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது எம்போரியம் ஆஃப் ஆர்டிசன்ஸ் அதை வைத்து தான் அந்த ஆதிச்சனூருக்கு ஆழ்வார் கற்களமெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் அப்படி பார்க்கும்பொழுது அந்த சங்ககாலம் என்று நம்ம சொல்லக்கூடிய காலத்தை இரும்பு யுகம் என்று தெளிவாக வகைப்படுத்தலாம் அந்த இரும்பில் முக்கியமான கருவிகள் முதன்மையான கருவிகள் உழு கருவிகள் கலப்பை குழு இதெல்லாம் ஆதிசன்னூர் கிடச்சிருக்கிறது வாழ் வேல் அதெல்லாம் கிடைச்சிருக்குது ஆரிசனில் கிடைச்சிருக்கிறது அந்த கருவிகளை வைத்து தான் சங்ககால மன்னர்களே ஆட்சி செய்திருக்கிறார்கள் வாழ்முனையிலே எதிரிகளை ஒரு வீழ்த்தியிருக்கிறார்கள் அந்த போர் படைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்புறம் உழு கருவிகளை வைத்து ஒரு விவசாயத்தை பெருமளவுக்கு நீர்ப்பாசன முறைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் அங்கு இப்போ மக்களுடைய வழக்குகளில் கூட பல கதைகள் இருக்கிறது மேகம் சிறை கொண்ட ஐயனார் என்ற பெயரில் எப்படி அவர்கள் ஆரம்ப கால அந்த நீரை சேமி சேகரித்து வைத்து பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தக்கூடிய முறைகளை மன்னர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது பிற்கால பாண்டியர் கல்வெட்டுகளில் ஒரு தொன்ம வடிவிலே அதை சொல்கிறார்கள் அதாவது மேகம் சிறை கொண்டு என்று சொல்லும்போது பூதங்களை வசப்படுத்தி அவற்றை வைத்தே மேகத்தை ச ஒரு சிறை செய்தார்கள் அப்போ பூதத்தை வசப்படுத்தி வசப்படுத்தி என்று சொல்வதே ஒரு விண்ணொரு குடியை அவர்கள் தங்களுக்கு வசப்படுத்தி அவர்களை வைத்து நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் ஏனென்றால் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லாமல் ஒரு பாதையை வகை ஒரு ஆற்றிலிருந்து வாய்க்கால் வெட்ட முடியாது இப்போ ஆதிச்சநல்லூர் என்று சொல்ல என்னவா அந்த பகுதியிலேயே அதை பற்றி அலெக்சாண்டர் ரீ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் ஒரு ரிப்போர்ட்டில் ஒன்று குறிப்பிடுகிறார் அதாவது இந்த ஆதிச்சநல்லூர் ஒட்டி ஓடக்கூடிய ஆறு ஒரு காலத்தில் கொஞ்சம் இன்னும் தள்ளி ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி ஒரு வடக்கே ஓடி இருக்க வேண்டும் அதை பாதை மாற்றியதாக ஒரு கதைகள்லாம் இங்கே உண்டு என்று சொல்கிறார்கள் அதனால்தான் கொங்கராய் குறிச்சி என்ற ஆற்றின் மறுகரையில் இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த வாழ்விடமாக என்ற ஆதிச்சநல்லூர் என்பது வாழ்விடம் அல்ல மக்களை புதைத்த இடம் இறந்தவர்களை புதைத்த இடம் வாழ்விடமாக கொங்கராய் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அதற்கு ஒரு இந்த இதை ஆதாரமாக சொல்கிறார் இருந்திருக்க முடியும் என்னுடைய கருத்தில் ஆதிச்சநல்லூர் வாழ்விடமாக கொங்கராய் குறிச்சி இருந்திருக்கலாம் அல்லது வெள்ளூர் என்ற ஊர் ஒரு 4 5 கிலோமீட்டர்ல வெள்ளூர் என்ற ஊர் இருக்கிறது அங்கும் நான் கலாய்வு செய்து கருப்பு சிவப்பு பானையோடுகள் ஓடுகளை சங்கால பானை ஓடுகளை எடுத்தேன் அதை வைத்து அந்த பகுதி வாழ்வாதாரமா இருந்துக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இதை சொல்லும் பொழுது அந்த எப்படி ఆదిசனல் ஒரு அந்த தாமிரபரணியுடைய ஆற்று போக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு சில கதைகள் மக்களிடையே விளங்குகிறது அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆறுகளிலிருந்து வாய்க்கால்கள் வெட்டி நீர்நிலைகளை உருவாக்குவது குறிப்பாக அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் எல்லாமே பெரிய பெரிய ஏரிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஏரிகள் பாண்டிய மன்னர்களுடைய குடியேற்றமே அதை வைத்து தான் வருது தான் மேகம் சிறை கொண்ட ஐயனார் என்று பாண்டிய மன்னர் தான் சொல்கிறார் பேசிட்டு இருக்கும் போது நம்மளால தொலைக்காட்சியில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்க முடியாது இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து மிக வித்தியாசமான எழுத்துக்களாக தெரியுது இது என்ன கல்வெட்டு என்ன எழுத்துக்கள் இது ஜம்பையில் உள்ள ஜம்பை என்பது அந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்பையில் உள்ள அதியமான் மன்னர்கள் சய புதோ அதியன் நெடுமானி ஈத்த பாழி என்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட போது இன்றைக்கு வரைக்கும் இதை ஒத்துக்கொள்ளாமல் யாரோ எழுதி வைத்து விட்டார்கள் தெரிந்து எழுதி விட்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய குழு இருக்கிறாங்க ஆனா நான் அந்த கல்வெட்டை நேரிலையும் பார்த்துருக்கிறேன் அது கண்டுபிடித்தவர் செல்வராஜ் என்பவர் என்னுடைய அந்த ஒரு நண்பர் தான் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினுடைய சார்பில் நடத்தப்படக்கூடிய கல்வெட்டு பயிற்சி நிறுவனத்தில் படித்த மாணவர் அவர் அதற்கு பிறகு அவர் வக்கீல் தொழிலை மேற்கொண்டு விட்டார் அவர் கண்டுபிடித்த கல்வெட்டு என்ன புகைப்படம் சார் இதுல என்னென்ன கண்டுபிடிப்புகள் இது முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழி இதில் வந்து ஒரு அந்த புதை ஆள்களை புதைக்கக்கூடிய அந்த தாழிகள் இந்த தாழிகளில் தான் பெரும்பாலும் கருப்பு சிவப்பு பானையோடுகள் இதெல்லாம் சில சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அந்த கருப்பு சிவப்பு பானையோடு என்று சொல்வது விளிம்பு கருப்பாக இருக்கும் மற்ற பகுதிகளெலாம் உள்ளேயும் வெளியும் சிவப்பாக இருக்கும் ஏன் என்று உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் இன்வெர்ட்டட் ஃபயரிங் என்று பெயர் கவிழ்த்து வைத்து சுடும்போது அந்த விளிம்புகளும் உட்பகுதி கருப்பாயிரும் வெளியெல்லாம் நல்ல சிவப்பாக இருக்கும் அந்த கருப்பு சிவப்பு பானையோடுகள் குறிப்பாக இந்த இந்த முதுமக்கள் தாழிக்க நாகரிகம் என்று சொன்ன அந்த இரும்பு யுகம் அது சார்ந்த பானையோடு தான் அது பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சார் பரியல் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வந்து நம்மளுடைய சமூகம் அல்லாத இன்னும் பல சமூகத்திலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு சடங்குகள் வந்து பின்பற்ற இருந்திருக்கிறது அந்த தாழி என்பது அந்த பரியல் என்று சொல்லும் ஆங்கிலச் சொல் அதை வந்து தன்மைக்கால ஆர்கியலா ஆர்கியாலஜிஸ்ட் பயன்படுத்திய சொல் ஆனால் சங்க இலக்கியத்தில் தாழி என்றே வருது தாழ் என்ற தாழியில் புதைக்கப்பட்ட குறிப்பெல்லாம் வருது கலஞ்சி கோவை கலஞ்சி கோவை இவனுடைய ஒரு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த எழுத்துக்கள் மாதிரி வந்து அதே எழுத்துக்களை வந்து இந்த கல்வெட்டிலையும் நம்ம பார்க்க முடியும் என்ன க கல்வெட்டு இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இது மதுரை மாங்குளம் பக்கத்தில் உள்ள கனி நந்தாசிரி குவன்கே தம்மம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாண்டியன் நெடுஞ்செழியினுடைய கல்வெட்டு ஓஹோ அந்த தம்மம் தம்மம் தா என்பது தமிழ் ஒலிப்பு முறை அல்ல அதற்குரிய தமிழ் ஒலி அல்லாத வேறொரு ஒலிப்புக்கான எழுத்து அதில் இருக்கிறது அது மாதிரி சில சிக்கல்களுக்கு எதிர்கொள்ளும் போது தான் நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இப்போ கனி என்பதே தமிழ் சொல்லல அதான் கணம் என்பதனுடைய ஒரு சமண கணத்தை சேர்ந்தவர் நந்தசிரிய குவன் என்பவருடைய அவருக்கு உரிய அவருக்கு கொடுக்கப்பட்ட கே தம்மம் உரிய கொடை அப்போ இதுல தம்மம் என்பது அந்த பொதுவா தம்மம் என்பதை புத்த புத்த மதம் சார்ந்த ஒரு சொல்லாட்சி அது Buddham Sangam Dhammam. Mm. அப்படி ஆனா அந்த தம்மம் என்பது இங்கு பயன்படுத்தப்படுது புத்தமுதம் மதம் சார்ந்த கல்வெட்டு அல்ல இது சமண ஒரு முனிவனுக்காக கொடுக்கப்பட்டது இது என்ன கல்வெட்டு சார் இப்போ நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடியது இது என்ன கல்வெட்டு இதில் இருக்கக்கூடிய வட்டெழுத்து மாதிரி இல்லை இல்லை இது பல்லவர் கால தமிழ் கல்வெட்டு இது எந்த ஊர் என்று தெரியல மேலே கொஞ்சம் சிதைந்து இருக்குது அதை படித்தால் சொல்ல முடியும் பல்லவர் கால தமிழ் கல்வெட்டு இது வட்டெழுத்தாளர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்னும் வரலாற்றில் வந்து இன்னும் முந்தைய காலம் இல்லையா சார் சோழர்கள் செயலர்களுக்கு எல்லாம் வந்து முன்னோடியாக இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஆகட்டும் அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரம்ப கால வந்து பல்லவர் காலம் இருந்திருக்கு நம்மளுடைய மாமல்லபுரமே வந்து வரலாறுல வந்து மிக முக்கியமான இடம் வந்து மாமல்லபுரத்துக்கு இருக்கு இந்த கோவில்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு விமானமோ இல்லை வந்து அந்த கோபுரங்களினுடைய அந்த ஒரு ஷேப் அந்த இது எல்லாமே வந்து மாமல்லபுரத்தினுடைய கோவில்களை முன்னோடியாக வைத்து செய்யப்பட்டது அதனுடைய சிறப்புகள் என்ன ஆமாம் அதாவது மாமல்லபுரம் மட்டும் அல்ல பொதுவாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்மாதிரியாக இருந்தது காஞ்சி கைலாசநாதர் கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோயில் என்பது ராஜசிம்ம பல்லவன் பெரும்பாலும் மாமல்லபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனுடைய பல கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகம் கட்டு கட்டுமானங்கள் அதிகம் நாகசாமி அவர்கள் ஒரு காலகட்டத்திலே மாமல்லபுரத்தை உருவாக்கியதே ராஜசிம்ம பல்லவன் சொல்லிக்கிறதுக்கு மன்னிக்கிறேன் நம்ம மாமல்லபுரம்னு நீங்கள் சொல்லும்போது நம்மளால தொலைக்காட்சியில் மிக முக்கியமான ஒரு இந்த ஒரு பாறை மாமல்லபுரத்தில் ஒரு ஒற்றை பாறையில் வந்து பல சிற்பங்களை செதுக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆமாம் இதை தான் அர்ஜுனன் தவம் என்று சிலரும் பகீரதன் தவம் என்று சிலர் சொல்கிறார்கள் ரெண்டும் சொல்வதற்கும் ஒரு ஒத்த பதிவத்தில் அமைத்திருக்கிறார்கள் ஏன்னா நடுவில் அந்த பாறை என்பது இரண்டு பாறைகள் நடுவில் ஒரு பிளவு இருக்குது அந்த பிளவில் ஒரு அருவி விழுவது மாதிரி ஒரு தோற்றத்தை கற்பித்து அதுல அந்த அருவிக்கரையில் கங்கையை கொண்டு வந்த பகீரதன் மாதிரியும் ஒரு முனிவன் தவம் செய்யக்கூடிய காட்சி இருக்கிறது மகாபாரதத்துலயே கூட வந்து சிவனை நோக்கி அர்ஜுனன் வந்து தவம் செய்யக்கூடிய ஒரு காட்சி நமக்கு இருக்கு அந்த காட்சியையும் எங்களுக்கு அதவும் சொல்ல முடியும் காரணம் அந்த பாசுபதாஸ்திரம் கொடுப்பதற்கு வந்து சிவன் நிற்கிற மாதிரி அந்த தோற்றம் நாம் அது ஆனால் இது வந்து பேஸ்ட் ரிலீஃப் என்று சொல்லுவார்கள் அந்த க பல்லவர்கால முக்கியமான மிக முதன்மையான ஒரு மாமல்லபுரத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இது என்ன கல்வெட்டு சார் இதில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு அமைப்பு ஒரு எப்படியும் பத்தாம் அளவுக்கு இருக்கும் இது ஒரு பத்தாம் ஆண்டு அளவுக்கு உள்ள ஒரு கல்வெட்டு எந்த ஊர் என்று தெரியல இருந்து பார்க்கும் போது தெளிவாக சோழர் கால கல்வெட்டு சேர்ந்தது மாமல்லபுரம் பகுதியில் கூட பல்லவ பல்லவர்கள் ராஜராஜ சோழன் கல்வெட்டு எல்லாம் கிடைக்குது இந்த சாலுவன் குப்பத்துல ராஜராஜன் கல்வெட்டும் கிடைக்கிறது பல மன்னர்கள் கால அடிப்படையில அவர்களும் தங்க அந்த கோயில்களுக்கு கொடை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இது இல்ல நடுகள் நடுகள் ஒரு நடுகள் வீரனுடைய கல்வெட்டு இந்த மாதிரி கல்வெட்டுகள் தான் காலத்திலேயே அந்த கீமு ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டே கிடைக்கிது ஆனால் உருவம் இல்லாமல் இருக்கும் உதாரணமாக புலிமான் கோம்பை கல்வெட்டுலாம் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒரு நடுகள் சங்ககால நடுகள் அது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இதெல்லாம் உரல்னு பேருங்க அதாவது உரல் என்பது செக்கு அதாவது உரல் செக்கு என்பதும் ஒரே வடிவத்தில் இருக்கும் அந்த காலத்தில் செக்கு என்பது எண்ணெய் ஆட்டுவதற்காக ஏன்னா இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு வெளிச்சத்துக்கு ஒரு இலை இதுவோ மின்சார வசதி அதெல்லாம் இல்லை மின்சாரம்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த காலத்தில் எண்ணெய் தான் முக்கியமான ஒரு எரிபொருள் அரசருடைய அரண்மனையிலேயே எண்ணெய் வைத்து தான் விளக்கெல்லாம் எரித்திருக்கிறார்கள் அந்த எண்ணெயில் பல்வேறு விதமான எண்ணெய் உண்டு அதை தயாரிப்பவர்கள் சோதி நகரத்தார் என்று பேர் செக்கார் செக்கார் சமூகம் வாணிய செட்டியார் சொல்லோம் இல்லையா இப்போ இங்க கூட சென்னையில் அந்த வாணியன் பா இதெல்லாம் இருக்குது அந்த மூவர்சன் பேட்டை பக்கத்துலலாம் வாணியர்களுடைய குடியிருப்பு உண்டு வாணியன் பாடி அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த செக்கார் என்று சொல்வர்களுக்கு சோதி நகரத்தார் என்றும் பெயருண்டு அவர்கள் தான் அந்த செக்குகளை வைத்து எண்ணெய் தயாரிக்கும்

காலகட்டத்தோடு அந்த சிந்து சமொழி எழுத்துக்கள்லாம் முடிஞ்சு போகுது அதற்கு பிறகு மீண்டும் கிடைக்கக்கூடியதில் எழுத்து பொறித்த பானையோடுகள் கிடைத்தா தெரியவில்லை தமிழ்நாட்டுல மிக சாதாரணமாகவே எழுத்து பொறித்த பானையோடுகள் கிடைக்காது அதில் பிராகிருத சொற்களும் கிடைக்குது அதை நான் முடியாது ஆனா எழுத்து பொறிப்பது என்பது பானையோடுகளில் பொறிப்பதற்கு என்ன காரணம் யோசித்து பார்க்கும்போது தான் ஆட்பெயரை பொறித்திருக்கிறார்கள் குவீரன் என்பது ஆட்பெயராக இருந்திருக்கிறது அது குபீரனுடைய பெயர் அப்போ ஆதன் திசன் இந்த மாதிரிலாம் ஆட்பெயரை பானையோடுகளில் பொறிக்கிற வழக்கம் இருந்திருக்குது என்று சொல்லும் பொழுதே இதை பற்றி லிட்ரஸி இன் ஏன்ஷியன் தமிழ்நாடுன்னு கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஐராவத மகாதேவன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க எந்த அளவிற்கு வெகு மக்களிடையே அவங்க புழங்கூடியதான் அந்த பானைகள் பரிகலன்கள் அதில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த ஒரு எழுத்தறிவுக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் எல்லா மட்டத்திலும் எழுத்தறிவு இருந்திருக்கு என்பது

இதனுடைய மூலம் என்பது தமிழிலிருந்து உருவானதான்லாம் சொல்லிட முடியாது சொல்ல இந்திய நாடு முழுவதுமே அறமை கெழுத்துகள் இருந்து தாக்கம் பெற்று தட்சசீல பல்கலைக்கழகம் வழியாக வந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது இருக்கக்கூடும் இது இன்றைக்கு முடிவு பெறப்படாத ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது ஆனால் இந்திய நாடு முழுவதுமே நமக்கு கிடைக்கூடிய அந்த அபுகிட்னு சொன்னோம் அந்த எழுத்து முறை இது இந்திய நாடு முழுவதும் ஒரே எழுத்து முறைதான் காரணம் என்னவென்றால் அதுதான் முக்கியமா கவனிக்கணும் இப்போ யூரோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அதான் ஏபிசிடி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்திய நாடு முழுவயும் எல்லா மொழிகளுக்கும் அந்த வரிசை அதை நெடுங்கணக்கு என்று சொல்வார்கள் ஆ இ இந்த வரிசை ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல வர்க்க ஒலிகள் வரலாம் க க வரும் அந்த ச ஷ அந்த கூட்டு எழுத்து அது அதிகமாக கூடுதலாக சேர்க்கப்பட்ட எழுத்துக்கள் ஒழிப்பு முறைகள் இருக்கும் அதை தவிர பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வரிசை முறை எப்படி இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்க முடியும் அப்போ ஒரு கூட்டு முயற்சி இருந்ததுனால தான் இந்த இல மொழி ஒலிகளை வகைப்படுத்துகிற இலக்கண வகைப்பாடுன்னு பேர் அதுக்கு நெடுங்கணக்கு வகைப்பாடு அதுவும் எழுத்துக்களுடைய வரி வடிவ முயற்சியும் இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருந்திருக்க முடியும் இது தக்ஷசீல பல்கலைக்கழகத்தில் தாக்கம் பெற்றிருக்கலாம் அதனால தான் அசோகன் கல்வெட்டில் இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த எழுத்துகளுக்கு ஒரு நூறு நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு பிராமி என்று பெயர் கொடுத்தார் பிராமி இந்த பிராமி என்று பெயர் கொடுத்ததற்கு ஒரு பின்னணி உண்டு காரணம் லலிதா விஸ்தாரம் என்ற ஒரு நூலில் பல எழுத்து முறைகளை சொல்லும் சமவாயங்க சுத்த என்ற சமண நூலிலும் குறிப்பிடுகிறார்கள் லலிதா விஸ்தாரம் என்ற நூலிலையும் குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு பம்மி அல்லது பிராமி என்று சொல்கிறார்கள் அந்த பிராமியினுடைய வகைப்பாடுகளாக பதினெட்டு வகைப்பாடுகளை இந்த சமவாய சுத்த என்று நூல் சொல்கிறது அதுல ஒன்று திராவிடி அல்லது தமிழி திராவிடி தமிழி என்பதும் ஒரே இதுதான் தமிழ் மொழியை பயன்படுத்த எழுத்துவதற்கு பயன்பட்ட ஒரு வளர்ச்சி நிலை அதாவது ஒரு ஒரு ஐநூறுல அது என்று சொன்னால் காலப்போக்கில் தமிழ் மொழியை எழுதுவதற்காக நமக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் ஓலைச்சுவடியில் எழுதும்போது எழுத்தாணிகளை வச்சு வளர்ச்சி வளர்ச்சி எழுதுதல் வட்டெழுத்தாக மாறிவிடுகிறது அதுபோல பல வடிவங்கள் வடிவ மாற்றங்கள் பெற்றது தான் வட இந்திய நாகரிக ஒலி சிறப்பு சார் இப்ப நம்மளால் தொலைக்காட்சியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு மெட்டலர்ஜி ஒரு ஸ்மெல்டிங் முறையை பார்க்க முடியுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் காவிரி நதிக்கரையில் வந்து இருக்கக்கூடிய கும்பகோணம் அந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த பஞ்சலோகம் சொல்லக்கூடியது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இறுதியாக சில வார்த்தைகளில் இந்த பஞ்சலோகத்தை பத்தி சொல்லி அதில் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க அது வந்து அதனுடைய வளர்ச்சி பற்றி இல்லை பஞ்சலோகம் என்ற இதில் பொதுவா ஐந்து இதுன்னு நவதாது என்று சொல்ற மாதிரி உண்டு ஒன்பது இதில் பல்வேறு விதமான உலோக கலப்புகள்லாம் உண்டு இதை பற்றி தெளிவாக சொல்லணும்னா அதில் அந்த தொழில் ஈடுபட்டுக்கூடிய கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இப்போ உலக புகழக்கூடிய நடராஜர் சிலை அதனுடைய விலை மதிப்பு என்று சொன்னால்தான் ஆர்ட் ஸ்மக்லர்ஸுக்கு தான் அது தெரியும் நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் புரியாது அது ஒரு சிற்பம் நினச்சிட்டு ஆர்ட் ஸ்மக்லர்ஸ் ஒரு சிலைக்கே வந்து பத்து

ஒரு அதனால தான் செப்பு திருமேனிகள் பஞ்சலோகம் என்று சொல்லுகிற மரபும் உண்டு இருந்தாலும் செப்பு தான் அதனுடைய முதன்மையான ஒரு உலோகம் அப்படி பார்க்கும்போது சிலைகள் திருமேனிகள் என்று சொல்வது தெய்வ திருமேனிகளை திருமேனி என்றும் மன் உருவத்தை படிமம் என்று சொல்வார்கள் படிமம் என்பது பிரதிமா என்ற ச ஒரு படமொழி சொல் ஒரு தமிழ் வடிவம் அப்படி ரெண்டு விதமான உருவச்சிற்பங்களும் உண்டு இப்போ ராஜராஜனுடைய படிமம் தான் குஜராத்து அதிலிருந்து பொன் அவர்களுடைய அரிய முயற்சியால் ஒரு கேட் கிராஷிங் மெத்தட் மாதிரி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சாதனை அது கண்டிப்பாக அந்த எப்பொழுது அது போச்சு அதெல்லாம் வந்து வழக்கில் இருக்கக்கூடியது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றாவது எடுத்து ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் எபிகிராஃபியிலே அப்போ அந்த சிலை இல்லை அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பே அது கடத்தப்பட்டு விட்டது கடத்தப்பட்டு விட்டது என்று சொல்வதை விட அப்போது அந்த சே ஒரு சட்டம் இல்லை இதையெல்லாம் ஒரு அரும்பொருள் கலை பாதுகாப்பு சட்டம் என்பதை எழுபதுக்கு பிறகு வந்தது தான் அதனால் அப்போது அப்போது இருந்தே அது ஏதோ விற்கப்பட்டிருக்கலாம் அல்லது நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த அரிய படிமம் வந்து ஒரு படிமம் என்று சொல்வது தெய்வ திருமேனிகளை திருமேனிகள் என்று சொல்லுவாங்க உலகு பாராட்டக்கூடிய ஒரு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இந்த ஞான பிரவாகம் மாதிரி நிகழ்ச்சியில் வந்து பல முக்கியமான தகவல்களை வந்து நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம பாரத தேசத்தினுடைய உன்னதத்தையும் அதனுடைய வரலாறையும் சொல்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் வந்து போதுமானதாக இருக்காது இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் டைம்ல வந்து பல அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்க வணக்கம் ஜெய்ஹிந்த் மனமார்ந்த வணக்கம் நன்றி